லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லினக்ஸ் பிகின் அவுட் டு பவர் சீரீஸை ஆரம்பிக்க போறோங்க. இந்த சீரீஸ்னுடைய முதல் வீடியோல நம்ம எப்படி ஃபெரன் ஓஎஸ்ஸை நம்ம சிஸ்டத்தில் பிரைமரி ஓஎஸ்ஸாக இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. முதல் ஸ்டெப்பு நம்ம வந்துட்டு ஃபெரன் ஓஎஸ்ஸை டவுன்லோட் பண்ணுறது. எப்பவும் போல் நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதில் கூகுள் டேப் டைப் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ நான் ஃபெரன் ஓஎஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச்சில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஃபெரன் ஓஎஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் ஃபெரன் ஓஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நமக்கு சோர்ஸ் ஃபோர்ஜ் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அங்கிருந்து நமக்கு டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச லினக்ஸ் ஓஎஸை நம்ம பென்ட்ரைவில் பூட் பண்ணணும். நான் இதுக்கு எச்சர் பயன்படுத்தியிருக்கேன். எச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபெரன் ஓஎஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் டார்கெட்டில் நம்ம என்ன பென்ட்ரைவ் நம்ம லோட் பண்ணியிருக்கோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்குங்க. ஃப்ளாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. நான் இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பென்ட்ரைவ் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது நான் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறேங்க. ரீஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஸ்டார்ட் அப் மெனுக்கு போகணும். என்னோட இதில் எஸ்கேப் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் அப் மெனுக்கு போகும். ஸ்டார்ட் அப் மெனுவில் நம்ம இப்போது பூட் டிவைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். F9 ப்ரெஸ் பண்ணனா பூட் டிவைஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய யூஎஸ்பி டிரைவை செலக்ட் பண்ணணும். இங்கே யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ கீ யூஸ் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபெரன் ஓஎஸ்னுடைய பூட் லோடர் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் செக்கிங் பர்ஃபார்ம் ஆகும். நம்ம கம்ப்யூட்டரில் மொத்தமாக வந்து ப்ரைமரி ஓஎஸாக லோட் பண்ணுறதுனால நான் டிஸ்க் செக்கிங் கேன்சல் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். வெல்கம் ஸ்க்ரீன் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெல்கம் டு ஃபெரன் ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற ஓஎஸ்ல எல்லாம் டைரெக்டாக வந்துட்டு ட்ரை இல்லாட்டி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இதில் எடுத்த உடனே லைவ் செஷன் லோட் ஆகிடுச்சுங்க. ஸோ லைவ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃபெரன் ஓஎஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்திருக்கு. இங்கே நம்ம ஸ்டார்ட் டூர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் டூல் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லேருந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டால் ஃபெரன் ஓஎஸ் காமிக்கிது. நம்ம இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நமக்கு முக்கியமான ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்குது, எந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் டியூவல் பூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது இன்ஸ்டால் அலாங் சைட் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்குவேன். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கை கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு ஃபெரன் ஓஎஸை வச்சு நான் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் நான் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய என்டையர் பார்ட்டிஷன் லினக்ஸ் மின்ட் பயன்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ அது ஃபுல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும், ஃபெரன் ஓஎஸ் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணிடும். நான் அதை இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குதுங்க. நான் இங்கே இன்ஸ்டால் நவு கிளிக் பண்ணிடுறேன். இப்போது இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஃபைல்ஸை காப்பி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபைல்ஸை காப்பி பண்ணி முடித்த உடனே அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இங்கே அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் நவ் ஆப்ஷன் கேட்குது. நான் ரீஸ்டார்ட் நவ் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுடைய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஃபெரன் ஓஎஸ்னுடைய செட்டப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது, நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய டைம் ஜோன் கொல்கத்தா மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்ண கேட்கும். கீபோர்ட் லேஅவுட்டு வந்து டிஃபால்ட்டாக ஹிந்தியில் இருக்கும், நம்ம அதை வந்து இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் யூஎஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றின டீடைல்ஸ் கேட்கும். இங்கே வாட் இஸ் யுவர் நேமில் நான் என்னுடைய சேனலினுடைய நேம் டைப் பண்ணிக்கிறேன், லினக்ஸ் சிம்பிளிஃபைடுன்னு.
என்னுடைய லாகின் நேம் வந்துட்டு எனக்கு சிறுசாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம டெர்மினல் பயன்படுத்தும் பொழுது. அதனால் நான் வந்துட்டு இங்கே எல்எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் த கம்ப்யூட்டர் கேட்குது. ஸோ நேம் ஆஃப் த கம்ப்யூட்டர் நான் ட்ரோன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது நான் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணும்பொழுது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிமிலராக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செட்டப் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அரவுண்ட் ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கோங்க இது கம்ப்ளீட் ஆகிறக்க. ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே சிஸ்டம் இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன உடனே சிஸ்டம் நம்மளுடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிடுங்க. ஃபெரன்ஓஎஸ்னுடைய லாகின் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ ஃபெரன்ஓஎஸ்னுடைய ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்துட்டு ஃபெரன்ஓஎஸை நம்ம ப்ரைமரி ஓஎஸாக நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஃபெரன்ஓஎஸை டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்த்தோம். மேலும் அடுத்த வீடியோவில் ஃபெரன்ஓஎஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துருந்தா மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.